பார்க்க போறது வந்து ஒரு சின்ன ஹிமாலய ஃபேஸ் வாஷோட ரிவ்யூ தான் இந்த வீடியோல நான் ஷேர் பண்ண போறேன். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபேஸ் வாஷ் பத்தி ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சொல்லணும்னா இதுல மென்ஷன் பண்ணிருப்பாங்க இது வந்து எல்லா ஸ்கின் டைப்பும் தாராளமா யூஸ் பண்ணலான்ட்டு. ஆனா நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றது என்னன்னா ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க இந்த ஒரு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணாதீங்க. எதுக்காகனா நம்ம எந்த ஒரு ஃபேஸ் வாஷ் நம்ம ஃபேஸ்ல யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ட்ரை ஆகும், இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ட்ரை ஆகும். எதுக்காகனா வந்துட்டு இது வந்து மெயின் ஃபோக்கஸ் வந்து நம்மளோட பிம்பிளை வந்து ப்ரிவென்ட் பண்றதுக்காக தான். ஸோ அதனால என்ன பண்ணணும், உங்க எக்ஸஸ் ஆயில வந்து கண்ட்ரோல் பண்ணும். கண்ட்ரோல் பண்றதுனால உங்க ஃபேஸ் வந்து கொஞ்சம் ட்ரை ஆகும். அது ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க இதை அப்ளை யூஸ் பண்ணா வந்துட்டு உங்களுக்கு இன்னுமே ட்ரை ஆகும். ஸோ ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க இதை யூஸ் பண்ணாதீங்க. ஆனா மிச்சப்பகுதி இதுல வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது வந்து பாரபென், சல்ஃபேட் ஃப்ரீ, நிறைய ஃபேஸ் வாஷ்ல வந்து இது எல்லாமே இருக்கும், நம்ம பார்த்து வாங்கணும். ஸோ இது வந்துட்டு பாரபென், சல்ஃபேட் ஃப்ரீ. அது மட்டும் இல்லாம மிச்சம் இருக்கிற நார்மல் ஸ்கின் டோன் அவங்க எல்லாருமே யூஸ் பண்ணலாம். காம்பினேஷன்ஸ் ஆயில் ஸ்கின் டோன் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம இதுல வந்துட்டு ரெண்டு இன்கிரீடியன்ட் மெயினா யூஸ் பண்ணிருக்காங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா நீம் அண்ட் டர்மரிக். இதுல நிறைய கெமிக்கல்ஸ் எல்லாம் சேர்த்திருப்பாங்க, எல்லா ஃபேஸ் வாஷ்லயும் சேர்த்திருப்பாங்க. இது பக்கா ஒரிஜினல்லாம் கிடையாது, ஆனா வந்து உங்களுக்கு கெமிக்கல் கொஞ்சம் கம்மி. ஸோ இதுல ரெண்டும் ஆட் பண்ணிருக்கிறது நீம் அண்ட் டர்மரிக். நீம் வந்துட்டு ஒரு ஆன்டிபயோட்டிக் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாம டர்மரிக் வந்து நம்ம ஃபேஸ்ல இருக்கிற பாக்டீரியாவை வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஒரு இடத்துல பாக்டீரியா ரொம்ப சேர்ற இடத்துலதான் வந்துட்டு நம்மளுக்கு பிம்பிள் வரும். ஸோ இது வந்துட்டு பாக்டீரியாவை கண்ட்ரோல் பண்ணும். நீம் ஃபேஸ் வாஷ் வந்து ஹிமாலயன் நீம் ஃபேஸ் வாஷ் வந்து ஃபுல் பிம்பிள் போகும் சொன்னீங்கன்னா பொய். அது எல்லா பிம்பிளும் எல்லாம் உங்களுக்கு போகாது, ஆனா பிம்பிள் வந்து கண்ட்ரோல் ஆகும். நீங்க யூஸ் பண்ணி பார்த்தாங்களே உங்களுக்கு தெரியும், பிம்பிள் அப்படியே உங்களுக்கு அந்த இடத்துல மறைஞ்சு போகாது, அதெல்லாம் ஆகாது. ஆனா வந்து உங்களுக்கு பிம்பிள் சென்சேஷன் நிறைய இருந்துச்சுன்னா வந்து இது நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இது வந்துட்டு ஒரு 50 ml ஓட பேக்கேஜிங். இது இதோட ரேட் வந்து 70 rupees, 120 rupees இருக்கு, 30 rupees இருக்கு. நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா 30 rupees ஒரு சாம்பிள் பேக்கேஜிங் வாங்கிட்டு நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு செட் ஆயிடுச்சுன்னா வந்துட்டு நீங்க ஃபர்தரா யூஸ் பண்ணி யூஸ் பண்ணணும்னு சொல்லிடுறேன். இது வந்துட்டு நீங்க நார்மலா நீங்க ஃபேஸ் வாஷ் எப்படி யூஸ் பண்ணுங்க, ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் எடுத்துட்டு அப்ளை பண்ணிடுங்க. ஆனா இது அப்படி பண்ணாதீங்க, எப்போ கொஞ்சம் கையில் எடுத்துட்டு கொஞ்சம் வாட்டர் எடுத்து டைலூட் பண்ணுங்க. கொஞ்சம் வாட்டர் பேஸ்ல டைலூட் பண்ணிட்டு உங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணுங்க. எந்த ஒரு ஃபேஸ் வாஷ் நீங்க யூஸ் பண்றதாலும் இந்த ஒரு ஃபார்முலா வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இவ்வளவுதான் இந்த ஃபேஸ் வாஷ் பத்தி சொல்லணும்னா. ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே இது வாங்கணும்னு நல்லா சொல்ல மாட்டேன். உங்களுக்கு பிம்பிள் ப்ரிவென்ட் பண்ணும், ஆயிலினஸ் கொஞ்சம் கம்மி ஆகும், இப்படியெல்லாம் இருந்ததுன்னா மட்டும் இது வாங்கி யூஸ் பண்ணுங்க. ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க தயவு செஞ்சு இது யூஸ் பண்ணாதீங்க, இன்னுமே உங்க ஃபேஸ் வந்து ட்ரை ஆகதான் செய்யும். ஸோ இவ்வளோதான் இந்த ஃபேஸ் வாஷ் பத்தி. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகணும்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இதே மாதிரி இனி ஒரு வீடியோல பார்க்கலாம். அண்டில் தென் பை பை ஃப்ரம் ஸ்னேஹா.